மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. ஹாலிவுட் ரசிகர்களை கவர்ந்தெழுத்த உலக புகழ்பெற்ற படங்களில் முக்கியமானது ஜேம்ஸ் பாண்ட் 007 என்ற படங்கள். இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் மாறினாலும் அவர்களுக்கான ரசிகர்கள் பட்டாளமும் நட்சத்திர அந்தஸ்தும் இன்று வரை சற்றும் குறைந்தது இல்லை. இந்நிலையில் முதன்முறையாக ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ஷான் கேனரி மரணமடைந்த செய்தி ஹாலிவுட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்காட்லாண்டின் ஃபவுண்ட் பிரிட்ஜ் நகரில் பிறந்த ஷான் கேனரி ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் முதன் முதலாக நடித்து புகழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் நோ, நெவர் சே நெவர் அகெயின், டைமண்ட்ஸ் ஆஃப் ஃபாரெவர் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். 1988 ஆண்டு தி அன்டச்சபிள்ஸ் என்ற படத்தில் காவல் அதிகாரியாக நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கார் விருது பெற்றவர். இது மட்டுமின்றி 3 கோல்டன் குளோப் உட்பட பல விருதுகளை குவித்தவர். இவரது விருதுகள் மூலம் ஹாலிவுட்டே பெருமை பெற்றது. தற்போது 90 வயதாகும் ஷான் கேனரி பாகமாஸில் தனது இறுதி காலத்தை கடத்தி வந்த நிலையில் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. ஷான் கேனரிக்கு ஜேசன் கேனரி என்ற மகன் உள்ளார். இவரும் நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சாதனைகள் புரிந்து ஒரு நிழல் கதாபாத்திரத்தை நிஜமாக மக்களுக்கு கொடுத்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த ஷான் கேனரிக்கு வாழும் வரலாறு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது.